Now let's discuss about 10th standard social science subject economics lesson 5 5.4 historical development of industrialization in Tamil Nadu. There is a lot of evidence for presence of industrial activities such as textile, shipbuilding, iron and steel making, pottery in pre-colonial Tamil Nadu. Given the vast coastline, the region has been involved in trade with both Southeast and West Asia for several centuries. Colonial policies also contributed to the decline of the handloom weaving industries due to competition from machine-made imports from England. But some industries also developed during the colonial period. Okay, Tamil Nadu. அதாவது தொழில் மயமாதல் முன்னேற்றம் பற்றியான வரலாறு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் காலனி ஆதித்துவ முன் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெசவு தொழில், கப்பல் கட்டு தொழில், இரும்பு எஃகு தயாரித்தல், மண்பாண்டம் செய்தல் போன்ற தொழில்கள் நடந்ததுக்கு உண்டான ஏராளமான சான்றுகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா, தமிழ்நாடு வந்து பறந்து விரிந்து கடற்கரை இருக்கிறதுனால பல நூற்றாண்டுகளாக என்ன பண்ணுறாங்கன்னா தென்கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவோட வர்த்தகத்தில் வந்து ஈடுபட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தொழில் புரட்சிக்கு பின்னாடி இங்கிலாந்துலேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட இயந்திரங்களின் இறக்குமதி காரணமாக போட்டி நிலவி கைத்தறி தொழில் வளர்ச்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. இருந்த போதிலும் சில தொழில்கள் வந்து காலனித்துவ காலத்தில் வந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் த காலனியல் பீரியட், காலனித்துவ காலத்தில் எப்படி வந்து தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். There are two sets of factors that have contributed to the process. The introduction of cotton cultivation in western and southern Tamil Nadu by the colonial government led to the emergence of a large-scale textile sector in these parts. காலனித்துவ காலத்தில் தொழில்மயமாதல் அப்படிங்கிறதுல ரெண்டு காரணிகள் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பருத்தி சாகுபடி அதிகமான அளவு நெசவு தொழில் தோன்றுவதற்கு காரணமாக இருந்துச்சு. ஓகேவா, செகண்டு இன்க்ரீஸ் இன் ட்ரேட் டூரிங் திஸ் பீரியட் லெட் டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அரவுண்ட் டூ ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ் போர்ட்ஸ் இன் த ரீஜின், தூத்துக்குடி, சென்னை அண்டு தூத்துக்குடி. ஓகே, மேட்ச் ஃபேக்டரிஸ் டூ எமர்ஜ் டூரிங் த காலனியல் பீரியட் இன் த சிவகாசி ரீஜின் which later on became a major center for fireworks production and printings. Port-related activities too contributed to the growth of the region. Leather production was also taking place in Dindukal, Vellur and Ambur areas. Okay, ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாணிபத்துடைய வளர்ச்சி வந்து சென்னை மற்றும் தூத்துக்குடி அந்த துறைமுக வட்டாரங்களுக்கு அருகில் தொழிற்சாலை உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். மேலும் இந்த காலனித்துவ காலத்தில் சிவகாசியில் வந்து தீப்பெட்டி தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு பின்னாடி வந்து பட்டாசு உற்பத்தி மற்றும் அச்சு தொழிலுக்கு முக்கிய மையமாக மாறுச்சு. இன்றைக்கும் சிவகாசினா பட்டாசு தான் நமக்கு ஞாபகம் வரும். ஓகேவா, இந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் வளர்ச்சிக்கு வந்து காரணமாக அமைஞ்சிச்சு. சரியா, துறைமுகம் சார்ந்த தொழில்களும் அமைஞ்சிது. தோல் உற்பத்தி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் பகுதியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, இன் வெஸ்டர்ன் தமிழ்நாடு த எமர்ஜென்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ லெட் டு டிமாண்ட் அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் டெக்ஸ்டைல் மெஷினரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ரீஜின். திஸ் டெக்ஸ்டைல் மெஷினரி இண்டஸ்ட்ரீஸ் இன் டர்ன் லெட் டு த ரேஸ் ஆஃப் எ நம்பர் ஆஃப் ஸ்மால் ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் ரிப்பேர் அண்ட் ப்ரொடியூசஸ் ஆஃப் மெஷினரி காம்போனன்ட்ஸ். அனதர் மேஜர் டெவலப்மெண்ட் இன் த வெஸ்டர்ன் ரீஜின் இன் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இன் 1930. Availability of electricity allowed for use of oil engines for drawing groundwater. This led to both expansion of agriculture as well as increase in demand of oil engines. In turn, it led to emergence of workshop for servicing engines and also for addressing the demand of for spare parts. Foundries began to be set up and agricultural machineries began to be produced. Okay, அதாவது தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதியில் நெசவு தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி
இயந்திரங்களுடைய தேவையும் அதற்கான தொழிற்சாலை நிறுவுவதற்கு காரணமாகவும் அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். இந்த நெசவு இயந்திர தொழிற்சாலைகளுக்கான இயந்திர உதிரி பாகங்கள் பழுது பார்த்தல் மற்றும் உற்பத்தி செய்கிறதுக்கான சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் வந்து அதிக அளவில் தோன்றுச்சு. 1930 தமிழகத்துடைய மேற்பு பகுதிகளில் நீர் மின் சக்தியிலிருந்து மின்சார உற்பத்தி மற்றொரு தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம்னு சொல்லுவோம். நிலத்தடி நீரை உறிஞ்சுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இயந்திரங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மின்சாரம் கிடைச்சதுனால வேளாண்மை தொழில் வந்து விரிவடைஞ்சதோட எண்ணெய் இயந்திரங்களுடைய தேவையும் அதிகரிச்சுது. இதை காரணமாக இதனை சார்ந்த எண்ணெய் இயந்திர உதிரி பாகங்கள் பழுது பார்க்கக்கூடிய தொழிற்சாலை அதிக அளவில் உருவாச்சு. இதனால் உலோக தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வேளாண்மை சார்ந்த இயந்திரங்கள் வந்து தயாரிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டு ஏர்லி 1919s சுதந்திரத்துக்கு பின்னாடி 1990 முற்பகுதிகளில் என்ன நடந்துச்சு? Soon after independence, several large enterprises were set up by both the central and state governments in different segments, such as a integral coach factory in Chennai to make railway coaches and a Bharat Heavy Electrical Limited BHEL in Bell, in Tiruchirappalli, manufacturing two boilers and turbines. Bell in turn led to the emergence of an industrial cluster of several small firm catering to its input requirements. ஓகே, அதாவது தொழில் வளர்ச்சியானது பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி நான் அதை மத்திய மற்றும் மாநில அரசுகளால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பல நிறுவனங்கள் அப்படிங்கிறது நிறுவப்பட்டுச்சு. சென்னையில் வந்து ரயில் பெட்டிகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையும், திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா கொதிகலன் மற்றும் விசையாளிகள் தயாரிக்கிறதுக்கான பாரத கனரக மின் சாதன நிறுவனத்தையும் மத்திய அரசு வந்து நிறுவிச்சு. த பெல் நிறுவனம் அதனுடைய உள்ளீட்டு பொருட்கள் தேவைகள் தொடர்பாக பல சிறிய நிறுவனங்களுடைய தொழில் தொகுப்பு தோற்றத்திற்கான வழிவகை அப்படிங்கிறத செஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரிஸ் வாஸ் செட் அப் டு மேனுஃபேக்சர் டேங்க்ஸ் இன் ஆவடி on the outskirts of Chennai. Standard Motors to started manufacturing cars in Chennai. Ashok Motors, later Ashok Leyland, and Standard Motors together helped form an automobile cluster in the Chennai region. The Avadi Industrial Estate was established in 1950s to support the small and medium companies supplying to the large firm in the region. More hydroelectrical power projects in the state were also initiated to increase the spread of electrifications. The government played a major role in all these processes. The Salem Steel Plant was set up in 1973 to produce stainless steel. Okay. Now they சென்னையில் இருக்க புறநகரில் உள்ள ஆவடியில் போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. ஸ்டாண்டர்டு மோட்டார் நிறுவனமும் சென்னையில் மகிழ்வுந்துகளை அதாவது காரை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிச்சு. அசோக் மோட்டார்ஸ், அது பின்னாடி வந்து அசோக் லைன்லேண்டுன்னு சொன்னோம், ஸ்டாண்டர்டு மோட்டார்ஸ் ரெண்டும் இணைஞ்சி சென்னை வட்டாரத்தில் வாகன தொழில்துறை தொகுப்புகள் வளர்ச்சிக்கு உதவி செஞ்சுது. மேலும் இது வாகன உதிரி பாகங்களுடைய நகரமாக மாறுச்சின்னு சொல்லலாம். 1950 இந்த பகுதியில் உள்ள பெரிய நிறுவனங்களுக்கு வாகன கூறுகளை வழங்குவதற்காக சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கு உதவியாக ஆவடியில் தொழில் தோட்டங்கள் அப்படிங்கிறது நிறுவப்பட்டுச்சு. அடுத்தது மாநிலத்தில் அதிக நீர் மின்சக்தி திட்டங்கள் மூலமாக மின் மயமாதலை பரவலாக அதிகரிக்க வலியுறுத்தப்பட்டுச்சு. இந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அரசு வந்து பெரும் பங்கு வகிச்சுது. 1973 எஃகு உற்பத்தி செய்வதற்காக சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? இன் 1970 and 1980 saw the setting up of Amazon's of Powerloom weaving cluster in the Coimbatore region as well as expansion of cotton nightwear cluster in Tirupur at home furnaces cluster in Karur. This period also saw more encouragement of the small and medium sector with the setting up of industrial estates by the state government in different parts. The Hosur industrial cluster is a successful case of how such policies efforts
to promote industrial estates helped to develop industries in a backward region. 1970 கோயம்புத்தூர் பகுதியில் விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள், அதே மாதிரி திருப்பூரில் பின்னலாடை தொழில் தொகுப்பு விரிவாக்கம், கரூரில் வீட்டு அலங்கார பொருட்கள் தொழில் தொகுப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாச்சு. மாநில அரசின் மூலமாக பல்வேறு பகுதிகளில் தொழில்துறை தோட்டங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வந்து ஊக்கப்படுத்தப்பட்டுச்சு. மாநிலத்தில் பின்தங்கிய வட்டாரங்களில் தொழில்துறை மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து பயன்படுத்தி அது வெற்றி பெறவும் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு உதாரணம் எது சொல்லலாம்னா, ஒசூரில் விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்களை சான்றாக நாம் வந்து சொல்லலாம். ஓகேவா? இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு, லிபரலைசேஷன் ஃபேஸ். ஓகே, தமிழ்நாட்டில் தொழில் மயமாதல், தாராளமயமாதலுடைய கட்டம் அந்த டைமில். த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் த போஸ்ட் ரெஃபார்ம்ஸ் பீரியட் சின்ஸ் த ஏர்லி 1990s. The reforms made the state governments more responsible for resource mobilization and they were forced to compete with each other to attract private investments for industrialization. Incentives such as cheap land, tax concession and subsidies but quality power were all offered to woo industries. Trade liberalization and currency devaluations also helped open up export markets. This led to the two major developments. 1990ல் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். தொழில்மயமாதலுடைய இறுதி கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீர்திருத்தங்கள் வந்து மாநில அரசாங்கங்கள் வந்து வளங்களை திரட்டுறதுக்கு பொறுப்பேற்க செஞ்சிச்சு. தொழில்மயமாதலுக்கு தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒருவருக்கொருவர் போட்டி போட வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. மலிவான நிலம், வழிச்சருகைகள், மானியம் போன்ற சலுகைகள் முதலீட்டாளர்களை வந்து கவர்ந்தெழுத்துச்சின்னு சொல்லலாம். வர்த்தக தாராளமயமாக்கல் மற்றும் நாணயத்துடைய மதிப்பை வந்து இறக்கிறது, இதெல்லாம் வந்து ஏற்றுமதி சந்தையை திறக்க உதவி செஞ்சிச்சு. இந்த இது வந்து ரெண்டு பெரிய முன்னேற்றத்திற்கு வந்து வழிவகை செஞ்சிச்சின்னு சொல்லி சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தோம்னா, The important industries in the state that evolved over a much longer period include sugar, fertilizer, cement, agricultural implements and iron and steel, chemical, transformers and papers. தமிழகத்தில் மிக நீண்ட காலமாக இருந்த முக்கிய தொழில்கள் வந்து சர்க்கரை, உரங்கள், சிமெண்ட், விவசாய கருவிகள், இரும்பு மற்றும் எஃகு ரசாயனங்கள், மின்மாற்றிகள் மற்றும் காகிதங்கள் போன்றவை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? Because of these factors, Tamil Nadu at present has a large number of factories among all states in India and also has the largest share of workforce employed in manufacturing. Importantly, it is more labor intensive compared to other industrial advantages like Maharashtra and Gujarat. The major industries are automobiles, auto components, light and heavy engines, engineering, machinery, cotton, textile, rubber, food products, transport equipment, chemicals and leather goods. Unlike other states of industries are spread across the all regions of the state, there are 27 clusters in 13 districts with many of them being export oriented as well. The state has a well-developed network of rail, road, air and major ports. Okay. அதாவது இந்த காரணிகளோட விளைவாக தற்போது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா அதிக தொழிற்சாலையை வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லுவோம். மேலும் உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களோடு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. முக்கியமாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற முன்னேறிய மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது இது அதிக உழைப்பை வந்து மிகுந்ததாகவும் சொல்லலாம். வாகன தொழில், தானியங்கி கூறுகள், இலகு ரக கனரக பொறியியல், இயந்திரங்கள், பருத்தி, ஜவுளி, ரப்பர், உணவுப் பொருட்கள், போக்குவரத்து உபகரணங்கள், ரசாயனங்கள் மற்றும் தோல் பொருட்கள் மற்றும் இதெல்லாம் முக்கியமான மற்ற தொழில்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற மாநிலங்களை போல இல்லாமல் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளையும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா 13 மாவட்டங்களில் 27 தொழில் தொகுப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மேலும் அதில் பல தொழில்கள் வந்து ஏற்றுமதி சார்ந்ததாக இருக்குது. மாநிலத்தில் சாலைகள், ரயில் போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து மற்றும் முக்கிய துறைமுகங்கள் அனைத்தும்
போக்குவரத்து இணைப்புனால நல்ல வளர்ச்சி அடைஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அண்ட் தயர் ஸ்பெஷலைசேஷன் இன் தமிழ்நாடு. ஆட்டோமோட்டிவ் கிளஸ்டர் தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றுடைய சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமோட்டிவ் கிளஸ்டர் தானியங்கி தொகுப்புகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? சென்னை இஸ் நிக்நேம்ட் ஆஸ் த டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லார்ஜ் ஆட்டோ இண்டஸ்ட்ரியல் பேஸ். சென்னை இஸ் ஹோம் டு லார்ஜ் மெம்பர் ஆஃப் ஆட்டோ அசம்பிளி அண்ட் காம்போனன்ட் மேக்கிங் ஃபார்ம்ஸ். வைல் தேர் ஆர் எ ஃபியூ டொமஸ்டிக் ஃபார்ம்ஸ் லைக் டிவிஎஸ் ஐடி சைக்கிள்ஸ் அசோக் லைட் அண்ட் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் ஏர்லியர் இன் த போஸ்ட் ரீஃபார்ம் பீரியட், செவரல் எம்என்சி ஃபார்ம்ஸ் லைக் ஹுண்டாய், ஃபோர்டு, டைம்லர் பென்ஸ் அண்ட் ரெனவுன் நிசான் ஹவ் ஓப்பனட் ஃபேக்டரிஸ் இன் த ரீஜன். This in turn has attracted a number of component suppliers from the foreign countries. Many local firms to cater to component production for all these firms. சென்னை வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கி தொகுப்புகள்னு சொல்லுவோம். சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறையோட தளமாக இருக்கனால இது ஆசியாவுடைய டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது ஒன் மார்க்கில் கேட்கலாம். சென்னை வந்து மிக அதிகமான தானியங்கி தொழிற்சாலையை ஒருங்கிணைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் செய்யும் தலைமையிடமாக இருக்குது. சில உள்நாட்டு நிறுவனங்களான டிவிஎஸ், அடுத்தது டிஐ சைக்கிள்ஸ், அசோக் லைலேண்ட், ஸ்டாண்டர்டு மோட்டார்ஸ் அதெல்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின்னாடி ஹுண்டாய், ஃபோர்டு, டைம்லர் பென்ஸ், ரெனால்ட் நிசான் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுடைய தொழிற்சாலைகளும் இந்த பகுதியில் வந்து திறந்திருக்காங்க. இப்போ வெளிநாடுகள்லேருந்து பல உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்களுடைய கவனமும் இங்கே ஈர்க்கப்பட்டிருக்கு. பல உள்நாட்டு நிறுவனங்களும் சேர்ந்து அனைத்து நிறுவனங்களுக்கான உதிரி பாகங்களின் உற்பத்தி தேவையை வந்து பூர்த்தி செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹொசூர் இஸ் அனதர் ஆட்டோ கிளஸ்டர் வித் ஃபோம் லைக் டிவிஎஸ் அண்ட் அசோக் லைலேண்ட் ஹாவிங் தயர் ஃபேக்டரிஸ் தேர். கோயம்புத்தூர் ரீஜன் இஸ் ஆல்சோ டெவலப்பிங் இன் டு அன் ஆட்டோ காம்போனன்ட் கிளஸ்டர். ஒசூர் மற்றொரு தானியங்கி தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தோம்னா டிவிஎஸ் மற்றும் அசோக் லைலேண்ட் போன்ற நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலைகளை இயக்கி வருது. கோயம்புத்தூர் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தானியங்குகளுடைய தொகுப்பாக வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வாகன மற்றும் பேருந்து கட்டுமான தொழில்களுடைய தொகுப்பு. ஓகே? த நாமக்கல் திருச்செங்கோடு பெல்ட் இன் வெஸ்டர்ன் தமிழ்நாடு இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ட்ரக் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ். கரூர் இஸ் அனதர் மேஜர் ஹப் வித் மோர் தேன் 50 யூனிட்ஸ். தமிழகத்துடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பகுதி வந்து சுமை தூக்கும் வாகனத்துடைய முழு பாக கட்டமைப்புக்கான தொழிற்சாலைக்கு பெயர் பெற்ற இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 50க்கும் மேற்பட்ட அலகுகளை கொண்டு கரூர் வந்து மற்றொரு முக்கிய மையமாக திகழுது. சரியா? மெனி என்டர்பிரைனர்ஸ் வேர் ப்ரிவியஸ் எம்ப்ளாயீஸ் இன் ஏ பிக் ஃபார்ம் இன்வால்வ் இன் பாடி பில்டிங் ஹூ கேம் அவுட் டு செட்டப் தயர் ஓன் யூனிட்ஸ். பல தொழில் முனைவோர்கள் பெரிய அளவிலான வாகன கட்டுமான துறையில் பணிபுரிந்து தற்பொழுது சொந்தமாக அவங்களே வந்து அழகு வைக்க முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல் கிளஸ்டர் தமிழ்நாடு இஸ் ஹோம் டு த லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் செக்டர் இன் த கண்ட்ரி. பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சின்ஸ் த காலனியல் பீரியட் கோயம்புத்தூர் ஆஃப்டன் ரெஃபர்டு ஆஸ் த மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. அட் ப்ரெசென்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பின்னிங் மில்ஸ் ஹவ் மூவ்ட் அரவுண்ட் த கோயம்புத்தூர் சிட்டி. தமிழ்நாடு இஸ் த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் யான் இன் த கண்ட்ரி. இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் நெசவு தொழில் அந்த துறைக்கு தாயகமாக தமிழ்நாடு வந்து விளங்குது. காலனித்துவ காலத்திலிருந்தே பருத்தி நெசவு தொழில் வளர்ச்சியின் காரணமாக கோயம்புத்தூர், ஓகேவா, அதை வந்து தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுவும் ஒன் மார்க்கில் கேட்கலாம். தற்போது நெசவு ஆலைகள் வந்து பெரும்பாலானவை வந்து கோயம்புத்தூரை சுற்றி தான் இருக்குது. நமது நாட்டிலேயே மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் வந்து தமிழகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பவர்லூம் இஸ் ஹவவர் மோர் வைட் ஸ்ப்ரெட் வித் ஈரோடு அண்ட் சேலம் ரீஜின் டு ஹாவ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பவர்லூம் யூனிட்ஸ். ஈரோடு மற்றும் சேல பகுதிகளில் அதிக அளவிலான மின்தறி அலகுகள் இருக்கிறதுனால மின் விசைத்தறி தொழில் வந்து இங்கே பரவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
Tirupur is famous for clustering of a large number of firm producing cotton knitwear. Okay, Tirupur வந்து பாத்தீனா பின்னலாடை தயாரிக்கும் ஏராளமான நிறுவனங்களுடைய புகழ்பெற்ற இடமா இது வந்து திகழுது அப்படினு சொல்லி நாம சொல்லலாம். ஓகேவா? It accounts for nearly 80% of the country cotton knitwear export and generate employment in the range of over 3 lakh people since the late 1980s. It's also a major producer for the domestic market. Because of its success in the global market, it is seen as one of the most dynamic clusters in the global south. While initially most firms were run by local entrepreneurs, at present some of the leading garment exports in India have set up factory here. Okay. 1980 அந்த பின்பகுதி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 80% பங்கு வந்து நமது நாடு வந்து கொண்டிருக்கு. 1980 பின்பகுதியில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத உருவாக்கி கொடுத்துருக்கு. இது உள்நாட்டு சந்தையில் ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளராக திகழுது. மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக உலக சந்தையில் உலகின் தெற்கு அரைக்கோணத்தில் ஒரு சக்தி வாய்ந்த இடமாக இந்த இடம் வந்து உள்ளது. ஆரம்பத்தில் உள்ளூர் தொழில் முனைவோரால் பெரிய அளவுக்கு நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுச்சு. தற்பொழுது இந்தியாவின் மிகப்பெரிய முன்னணி பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் இந்த திருப்பூரில் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? தெற்கு அரைகோணத்தில் உள்ள நாடுகள் உலகளாவிய தெற்கு நாடுகள், அதாவது குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லியும் நாம் அழைக்கலாம். ஓகேவா? அடுத்து மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இன் தமிழ்நாடு. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் எங்கெல்லாம் தொழில் தொகுப்பு இருக்குது அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் திருவள்ளூரில் கொடுத்துருக்காங்க. சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ஐடி, தானியங்கி மின்னணு தகவல் நுட்பம். ஓகேவா? வேலூர் பார்த்துங்க லெதர், காஞ்சிபுரம்னா சில்க். ஓகேவா? அடுத்தது ஹொசூரில் வந்து ஆட்டோமேட்டிவ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ். அடுத்து சேலம் வந்து ஸ்டீல் அண்டு பவர்லூம். ஈரோடு பவர்லூம் அண்டு டர்மரிக், மஞ்சள் டர்மரிக்னா. ஓகேவா? நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு பவுல்ட்ரி, முட்டை. ஓகேவா? அடுத்தது அரியலூர் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு. திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா நிட்வேர் அண்டு ரெடிமேடு கார்மெண்ட்ஸ், பின்னலாடையும் ஆயத்த ஆடைகளும். அடுத்து திருச்சிராப்பள்ளி பாயிலர்ஸ் அண்டு டர்பைன்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஊர் கொடுத்துருக்காங்க, அடுத்தது அங்கேயே வந்து கோச் பில்டிங்ஸ் அண்டு பவர்லூம்ஸ். ஓகே, கரூர். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் அண்டு ஐடி, மதுரை லெதர், சிவகாசி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஃபயர் ஒர்க் மேச்சஸ் அண்டு பிரிண்டிங்ஸ். ஓகேவா? இதை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மேப்பில் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இருக்கக்கூடிய ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு. அப்பார்ட் ஃப்ரம் பாடி பில்டிங், கரூர் ஈஸியா மேஜர் சென்டர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின், கண்ட்ரிஸ் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர் ஆர் கால் குளோபல் சவுத் கண்ட்ரி. தெற்கு அரைக்கோணத்தில் உள்ள நாடுகள் உலகளாவிய தெற்கு நாடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொன்ன முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் பாடி பில்டிங், கரூர் ஈஸிய மேஜர் சென்டர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஹோம் ஃபர்னிசிங் லைக் டேபிள் கிளாத், கர்டைன்ஸ், பெட் கவர்ஸ் அண்ட் டவல்ஸ். பவானி அண்ட் கொப்ராபாளையம் ஆர் அகெயின் மேஜர் சென்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பெட்ஸ் போத் ஃபார் த டொமஸ்டிக் அண்டு குளோபல் மார்க்கெட்ஸ். ஓகே, வாகன கட்டுமான தொழில் அமைப்பு தவிர மேஜை, துணி, திரைசீலைகள், படுக்கை விரிப்புகள், துண்டுகள் போன்ற வீட்டு அலங்கார பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கிய மையமாக வந்து கரூர் அப்படிங்கிறது இருக்குது. மேலும் பவானி மற்றும் கமலாபாளையத்தில் உள்நாடு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்பு பெட்ஜெட்னு சொல்லுவோம் இல்லையா, அது உற்பத்தி செய்யக்கூடிய முக்கிய மையமாக திகழுதுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்பார்ட் ஃப்ரம் சச் மோர் மாடர்ன் கிளஸ்டர் தேரோ ஆல்சோ ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்னல் கிளஸ்டர் சச்சஸ் மதுரை அண்ட் காஞ்சிபுரம் தட் ஆர் ஃபேமஸ் ஃபார் சில்க் அண்ட் காட்டன் ஹேண்ட்லூம் சாரீஸ். இத்தகைய நவீன தொழில்களை தவிர பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான மதுரை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற பாரம்பரிய கைவினை தொகுப்புகளும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெதர் அண்ட் லெதர் கூட்ஸ் கிளஸ்டர். தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார்
60% of leather tanning capacity in India and 38% of all leather footwear, garments and components. இந்தியாவில் 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும் 38% தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்கள் அதனை சார்ந்த பொருட்களுடைய உற்பத்தியும் தமிழ்நாடு வந்து பெற்றிருக்குதுன்னு சொல்லுவோம். 100 of leathers and tannery facilities are located around Vellore and its nearby towns such as Ranipet, Ambur and Vaniyampad. The Vellore district is the top exporter of finished leather goods in the country. Chennai also has a large number of leather product making units involved in exports. There is another clusters of leather processing in Dindukal and Erode. The leather products sector too is a major employment generator. வேலூர் அதனை சுற்றி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி ஆகிய நகரங்கள் நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் வசதியை வந்து கொண்டிருக்குது. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை மாவட்டமாக வேலூர் வந்து திகழுது. சென்னையிலும் பல தோல் சார்ந்த உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொழிற்சாலை நிறுவனங்கள் வந்து இருக்குது. ஓகேவா, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தோல் பதனிடுதல் உற்பத்தி தொழிற்சாலைகள் தொகுப்பு வந்து காணப்படுது. தோல் உற்பத்தி தொழிற்சாலையும் வேலைவாய்ப்பை அளிப்பதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபயர் ஒர்க் மேச்சஸ் அண்டு பிரிண்டிங் கிளஸ்டர்ஸ். சிவகாசி ரீஜன், ஒன்ஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ், ஹேஸ் நவ் பிகம் எ மேஜர் சென்டர் ஃபார் பிரிண்டிங் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இன் த கண்ட்ரி. இட் இஸ் பிலீவ்டு டு கான்ட்ரிபியூட் டு 90% ஆஃப் இந்தியாஸ் ஃபயர் ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷன், 80% ஆஃப் சேஃப்டி மேட்சஸ் அண்ட் 60% ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டிங் சொல்யூஷன்ஸ். த ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி ஹாசியா High degree of specialization among the firms, with several of them undertaking just one operations required for printing. All these industries have their origin in the colonial period and at present offer employment to a large number of workers. Okay, பட்டாசு, தீப்பட்டி மற்றும் அச்சு தொழிலுடைய தொகுப்பு. தீப்பட்டி உற்பத்தி தொழிற்சாலையில் புகழ்பெற்று விளங்கும் சிவகாசி பகுதி தற்பொழுது வந்து பட்டாசு அச்சிடும் தொழில் நாட்டின் சிறந்த நகரமாக திகழுது. இந்தியா வந்து 90% பட்டாசு உற்பத்தி, 80% பாதுகாப்பான தீப்பெட்டி உற்பத்தி, 60% அச்சுப்பணி தேர்வு முக்கிய பங்கு வந்து இந்த சிவகாசியை சார்ந்திருக்கு. அச்சிடும் தொழிற்சாலை ஒவ்வொன்றும் அவற்றின் பணிகளில் தனித்துவம் பெற்று மேலோங்கி விளங்குதுன்னு சொல்லலாம். காலனி ஆதிக்கம் தொடங்கப்பட்டதுலேருந்து இந்த தொழிலானது தற்பொழுது அதிக அளவில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத அழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ், சிவகாசியில் செய்யக்கூடிய அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பட்டாசு தயாரிக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஐடி கிளஸ்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறத ஐடின்னு சொல்லுவோம். After the economic reforms started in the early 1990s, the state has seen the entry of hardware and electronics manufacturers like Nokia, Foxconn, Motorola, Sony, Ericsson, Samsung and Dell making cellular handset devices, circuit board and computer electronics. They have all been set up in the Chennai regions. Okay, அதாவது மின் அணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள்னு சொல்லுவோம். 1990 ஏற்பட்ட பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின்னாடி நோக்கியா, ஃப்ராகான், மோட்டரோலா, சோனி எரிக்சன், சாம்சங், டெல் போன்ற வன்பொருள் மற்றும் மின்னணு பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் கைபேசி கருவிகள், சுழல் பலகைகள், நுகர்வோர் மின் சாதன பொருள் தயாரிப்பில் ஈடுபட ஆரம்பிச்சிச்சு. இந்த நிறுவனங்கள் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் தங்களுடைய நிறுவனங்களை வந்து நிறுவியிருக்கு. ஓகேவா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், சில குறிப்பிட்ட தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா, In order to make development more inclusive, tiers to cities such as Coimbatore, Madurai, Tiruchi, Tirunelveli, Hosur and Salem have been promoted as IT investment destinations apart from the Chennai region. To facilitate this, ELCOT has established ELGONCIS, IT specific special economic zones in the following 8 locations. சென்னை சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர், விளாங்குறிச்சி, மதுரை, இளந்தைக்குளம்,
மதுரை, வடபாளஞ்சி அண்டு கிண்ணிமங்கலம், திருச்சி, நாவல்பட்டு. ஓகே, கம்பெனிஸ் டிசைரிங் டு செட் அப் யூனிட்ஸ் இன் த ஸ்டேட் கேன் அவில் தம்செல்ஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் இன் எல்கோ Genesis. The possibility set up the Elcogis is new locations will be explored based on the demand and viability. Map Information Communication Technology Policy 2018-19 Tirunelveli Gangai Kondan Salem Jagir Ammapalayam Osur Viswanathapuram. Okay. அதாவது குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வளர்ச்சியை வந்து மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டே சென்னை வட்டார பகுதிகளில் தவிர இரண்டு அடுக்கு நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஒசூர் மற்றும் சேலம் ஆகிய தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதனை எளிமையாக்குறதுக்காக எல்காட் நிறுவனம் பின்வரும் எட்டு இடங்களில் எல்கோசிஸ் அதாவது ஐடி குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்களை வந்து நிறுவியிருக்கு. ஓகேவா, சென்னையில் வந்து சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சி, மதுரையில் வந்து இலந்தைக்குளம், மதுரையில் வந்து வடபாளஞ்சி அண்டே கிண்ணிமங்கலம், திருச்சியில் வந்து நாவல்பட்டு அப்படிங்கிற இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க. மாநிலத்தின் அலகுகளை அமைக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு எல்கோஜிஸ் மூலமாக வசதிகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது. புதிய இடங்களில் எல்கோஜிஸ் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தேவை மற்றும் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் வழங்கப்படுது. இது வந்து எங்கேருந்து இருக்காங்க, வரைபட தகவல் தொழில்நுட்ப கொள்கை 2018-19 எடுத்ததில் திருநெல்வேலியில் கங்கை கொண்டான், சேலத்தில் ஜாகிர் அம்மாபாளையம், ஒசூரில் வந்து விஸ்வநாதபுரம் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 5.6. ஓகே, த பாலிசி ஃபேக்டர்ஸ் தட் ஹெல்ப்டு த இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் ப்ராசஸ் இன் தமிழ்நாடு. பாலிசி ஃபேக்டர்ஸ் கேன் பி டிவைடட் இன்டூ 3 ஆஸ்பெக்ட்ஸ். தமிழ்நாட்டில் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு உதவிய கொள்கை காரணிகள் சொல்லுவோம். இது மூணு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன். இண்டஸ்ட்ரியல்ஸ் ரெக்வயர் ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்பார்ட் ஃப்ரம் எ லாட் ஆஃப் அட்டென்ஷன் டு ப்ரைமரி எஜுகேஷன் டு ப்ரமோட் லிட்ரஸி அண்ட் த பேசிக் அர்த்தமெட்டிக் ஸ்கில்ஸ் த ஸ்டேட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் பெஸ்ட் சப்ளை ஆஃப் டெக்னிக்கல் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இட் இஸ் home to one of the largest number of engineering college, polytechnics and industrial training centers in the country. கல்வி அப்படிங்கிறது திறமை வாய்ந்த மனித வளங்கள் தொழிற்சாலைக்கு தேவைப்படுது. நமது மாநிலமானது தொடக்க கல்விக்காக அதிக கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை எண் கணித திறன்களை வளர்ப்பதிலையும் கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது நாட்டில் மிக அதிகப்படியான தொழில்நுட்ப வல்லுநர்களை தடுறதில் பெயர் பெற்ற இடம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இந்தியாவில் அதிக அளவில் பொருளியல் கல்லூரிகள், பல தொழில்நுட்ப கல்லூரிகள், தொழில் பயிற்சி மையங்கள் போன்றவற்றினுடைய புகலிடமாக நம்மளுடைய தமிழகம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு. த வைட் ஸ்ப்ரெட் டிஃப்யூசன் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த ஸ்ப்ரெட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் டு ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் இன் த ஸ்டேட். Along with electrification, Tamil Nadu is known for its excellent transport infrastructure, especially minor roads that connect rural parts of the state to nearby towns and cities. A combination of policies and private transport has also facilitated rural to urban connectivity and therefore connect small producers to market better. ஓகே, அதாவது உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உள்ள சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் தொழில் மயமாதல் பரவுவதற்கு மின்சார விநியோகம் சிறப்பான பங்கு வகிக்குது. மின்சார விநியோகம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மிக சிறந்த போக்குவரத்து உள்கட்டமைப்புக்கு பெயர் போனதுன்னு சொல்லி சொல்லுவோம். குறிப்பாக கிராமப்புறங்கள் சிறு சாலை வசதிகளுடன் அருகில் இருக்கக்கூடிய சிறு நகரங்களுடனும் பெருநகரங்களுடனும் முறையாக வந்து இணைக்கப்பட்டிருக்கு. பொது மற்றும் தனியார் போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து கிராமம் மற்றும் நகரப்புற இணைப்பை எளிதாக்கி இருக்குது. சிறு உற்பத்தியாளர்களை சந்தையோடு இணைத்து அவர்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவ் பாலிசி எஃபோர்ட்ஸ் வேர் மேட் டு ப்ரமோட் ஸ்பெசிஃபிக் செக்டர்ஸ்
and also industrialization in specific regions. அதாவது தொழில்துறை ஊக்குவிப்புன்னு சொல்லுவான். கல்வி, போக்குவரத்து மற்றும் ஆற்றல் வாய்ந்த உள்கட்டமைப்புகளுக்கு முதலீடு செய்கிறது மட்டும் இல்லாமல் சிறந்த தொழில் பிரிவுக்கான தொழிற்சாலை விரிவாக்கங்களை சிறந்த பகுதிகளை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருது. பாலிசிஸ் டு ப்ரமோட் ஸ்பெசிஃபிக் செக்டர்ஸ் லைக் ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்போனென்ட்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி செக்டர்ஸ் ஹவ் பீன் ஃபார்முலேட்டட் இன் த பாஸ்ட் post reform periods. In addition, the state has put in place several industrial promotion agencies for both large enterprises and the small and medium segments as well as to provide supporting infrastructures. Okay, பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பின்னாடி குறிப்பிட்ட காரணிகளான தானியங்கி, தானியங்கி கருவிகள், உயிரி தொழில்நுட்பம், செய்தி மற்றும் செய்தி தொடர்பான பிரிவுகள் ஆகியவை சிறந்த முறையில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே பெரிய, சிறிய மற்றும் நடுத்தர பிரிவில் மேம்படுத்த உதவும் உள்கட்டமைப்புகளை நாடு முழுவதும் பல இடங்களில் தொழில்துறை மேம்பாட்டு முகமைகளை அரசு வந்து நிறுவியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். த ஃபாலோயிங் ஆர் சம் ஏஜென்சிஸ் தட் ஹவ் பிளேட் எ கீ ரோல் இன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் த ஸ்டேட். தமிழகத்தில் தொழில் விரிவாக்கத்திற்கு திறவுகோலாக செயல்படக்கூடிய அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய அந்த முகமைகள், அதாவது ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிப்காட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அரசு தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம், அதுதான் சிப்காட்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஃபார்ம்டு இன் த இயர் 1971 டு ப்ரமோட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் த ஸ்டேட் பை செட்டிங் அப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இது வந்து 1971 தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்டு தொழில் தோட்டங்களை அமைத்துள்ளது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் SEZs அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, எ பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் April 2000 ஃபார் த செட்டிங் அப் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இன் த கண்ட்ரி வித் எ வியூ டு ஹாஸ்டல் ஃப்ரீ என்விரான்மெண்டல் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்னு சொல்லுவோம், நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறாக இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைக்கிறதுக்காக ஒரு கொள்கை April 2000 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதன்படி பின்னாடி வரக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஏற்றுமதி செயலாக்க மண்டலமாக அரசு அமைச்சிருக்கு. அக்கார்டிங்லி த கவர்மெண்ட் ஹேஸ் கன்வெர்ட்டட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் லொக்கேட்டட் அட் த ஃபாலோயிங் பிளேசஸ். ஓகேவா, நாங்குநேரி எ மல்டி ப்ராடக்ட் ACZ, திருநெல்வேலி. அடுத்தது 800 ACE தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வயலூர், அனல் மின் திட்டம். ஓகே, கோயம்புத்தூர் ஐடி பார்க்ஸ், ஓகே தகவல் தொழில்நுட்ப பூங்கா, ஒசூர் ஆட்டோ என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் அண்டு ஏரோஸ்பேஸ், தானியங்கி பொருளியல், மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, பெரம்பலூர் மல்டி ப்ராடக்ட்ஸ் ACZ, பல்நோக்கு உற்பத்தி. அடுத்தது ஆட்டோ சிட்டி, தானியங்கி நகரம், ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்போனென்ட்ஸ் திருவள்ளூர், தானியங்கி, தானியங்கி உதிரி பாகங்கள் திருவள்ளூரில், இந்தியா சிங்கப்பூர், ஐடி ஐடி இஎஸ் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் அண்டு வேர்ஹவுசிங் திருவள்ளூர் டிஸ்டிக், ஐடி ஐடி இஎஸ் மின்னணு வன்பொருள் தளவாடங்கள் கிடங்குகள் திருவள்ளூர் மாவட்டம், பயோ ஃபார்மாட்டிகல்ஜி கிளினிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், பாய்சன் கண்ட்ரோல் சென்டர், சென்டர் ஃபார் ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ஸ் மெடிசன் ரிசர்ச், மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விச கட்டுப்பாட்டு மையம், மைய மீள் உருவாக்க மையம், மருத்துவ ஆராய்ச்சி. ஓகே, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ் MEPZ, மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் MEPZ is a special economic zones in Chennai. It is one of the 7 export processing zone in the country set up the central government. It was established in 1984 to promote foreign direct investments, enhance foreign exchange earnings and create greater employment opportunities in the regions. The Metro's export processing zone headquarters is located on GST road in Tamaram, Chennai. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் சென்னையில் ஒரு சிறப்பு பொருளாதார மையமாக திகழுது. மத்திய அரசு அமைத்த நாட்டில் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்று.
அந்நிய நேரடி முதலீட்டை ஊக்குவிப்பதற்காகவும் அந்நிய செலாவணி ஈட்டுறதுக்காகவும் வட்டார பகுதிகளில் அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்காகவும் 1984 ஆண்டு இது நிறுவப்பட்டுச்சு. இதனுடைய தலைமையகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை எடுத்த தாம்பரத்தில் ஜிஎஸ்டி சாலையில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டான்சிட்கோ. ஓகே, தமிழ்நாடு ஸ்மால், இதுதான் வந்து சிப்காட். ஓகே, இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா சிப்காட், இதில் நிறைய ஸ்மால் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டான்சிட்கோ, தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ். இட் இஸ் ஏ ஸ்டேட் ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, எஸ்டாப்ளிஷ்டு இன் த இயர் 1970 டு ப்ரமோட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஸ்டேட். It gives subsidiaries and provides technical assistance for new firms in the small scale sector. தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம்னு சொல்லுவோம். இது 1970 தமிழக அரசால் நம் மாநிலத்தில் சிறு தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட ஒரு அரசு அப்படின்னு அரசு நிறுவனம்னு சொல்லலாம். சிறு தொழில் பிரிவின் கீழே புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை இந்த நிறுவனம் வந்து வழங்குகிறது. சரியா? அடுத்தது டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இன் 1965 இட் இஸ் அனதர் கவர்மெண்ட் ஏஜென்சி டு ப்ரமோட் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஸ்டேட் அண்ட் டு எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம்னு சொல்லுவோம். நம்மளோட மாநிலத்தில் தொழில் தோட்டங்களை நிறுவுவதற்கும் தொழிற்சாலையை மேம்படுத்துவதற்கும் உருவக்கூடிய மற்றொரு அரசு நிறுவனம். அடுத்தது டிஐஐசி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். 1949 இஸ் இன்டெண்டட் டு ப்ரொவைட் லோ காஸ்ட் ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபார் போத் செட்டிங் அப் நியூ யூனிட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எக்ஸைட்டிங் யூனிட்ஸ். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இந்த புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுறதுக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய தொழில் பிரிவுகளை பெருக்குவதற்கும் குறைஞ்ச அளவிலான நிதியை வந்து இது உதவி செய்யுது. சரியா? இது வந்து 1949 நிறுவப்படுது. அடுத்து டான்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் லிமிடெட். 1965 இட்ஸ் சப்போஸ்டு டு பி த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் ஆப்ரேட்டிங் இன் த டொமைன் ஃபார் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இது தமிழ்நாடு சிறு தொழில் கழகம், இதுவும் வரையறுக்கப்பட்டது 1965 ஸ்டார்ட் பண்ணது. சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம். இது வந்து 1 மார்க்கில் நமக்கு கேட்கலாம். சரியா? இஷ்யூஸ் வித் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? தொழில் மயமாதலுடைய ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். த்ரூ தமிழ்நாடு ஹேஸ் எமர்ஜ்ட் ஆஸ் ஏ ரிலேட்டிவ்லி ஹை இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் இன் த கண்ட்ரி. த ஸ்டேட் ஃபேஸஸ் ஏ ஃபியூ இஷ்யூஸ் இன் சஸ்டெய்னிங் த ப்ராசஸ். தமிழகம் நமது நாட்டில் சிறந்த தொழில் மயமான மாநிலமாக இருந்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? டு பிகின் வித் சம் கிளஸ்டர் எஸ்பெஷலி கெமிக்கல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர் கிளஸ்டர் டென் டு ஜெனரேட் ஏ லாட் ஆஃப் பொலூட்டிங் எஃபுலன்ஸ் தட் அஃபெக்ட் ஹெல்த். அதாவது வேதிப்பொருட்கள், நெசவுத்துறை மற்றும் தோல் தொகுப்புகள் மூலமாக வரக்கூடிய திரவ கழிவுகள் நம்மளுடைய சுகாதாரத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். த எஃபுலண்ட் ஆல்சோ பொல்யூட் வாட்டர் பாடிஸ் இன் டு விச் எஃபுசன்ட் ஆல் லெட் இன் டு ஏ ஆல்சோ அட்ஜாயிண்டிங் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். இந்த திரவ கழிவுகள் சேரும் நீர்நிலைகள் மட்டுமல்லாமல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் இது வந்து மாசுபடுத்துது. செகண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் potential has declined because of use of frontier technology, because of the need to compete globally. ஓகே, உலகளாவிய போட்டி போடுவதற்கு முதன்மையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுனால நிலையான வேலை வாய்ப்புக்கான குறை அப்படிங்கிறது ஏற்படுது. குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ ஹேஸ் சஃபர்ட் இன் ரீசன்ட் இயர் ஆஸ் மோஸ்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு ஒன்லி டெம்பரரி. இந்த பணியாளர்கள் வந்து தரமானதே இன்றைய காலகட்டத்தில் தற்காலிகமாக பணியில் அமர்த்தப்படுறதுனால இது வந்து குறையுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம், லான்ச்டு 16th January 2016. இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். The Startup India Scheme is an initiative of the Indian government, the primary objective of which is the promotion of startups, generation of employment and wealth creation.
ஸ்டார்ட்அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசுடைய ஒரு முன் முயற்சி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனுடைய முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துறது, வேலைவாய்ப்பு உருவாக்குறது மற்றும் வளங்களை வந்து உருவாக்குறது. ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் லான்ச்டு 5th April 2016. ஓகே, இதுவும் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் இஸ் டு ஃபெசிலிட்டேட் பேங்க் லோன்ஸ் பிட்வீன் 10 lakhs அண்ட் 1 crore டு அட்லீஸ்ட் 1 scheduled காஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரை பாரோவர் அண்ட் 1 women பாரோவர் பர் பேங்க் பிரான்ச் ஃபார் செட்டிங் அப் ஏர் கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ். ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது பச்சை புல்வெளி நிறுவனம் அமைப்பதற்காக குறைஞ்சபட்சம் 10 லட்சத்துக்கும் 1 கோடிக்கு இடையில் ஒரு பட்டியல் ஜாதியினர் அல்லது பட்டியல் பழங்குடியினர் மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு 1 பெண் கடன் பெறுபவர் அப்படின்னு சொல்லி கடன்களை வழங்கி வங்கி கடன்களை வந்து எளிதாக்குறது தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5.7 என்டர்பிரைனர் தொழில் முனைவோர். என்டர்பிரைனர் இஸ் அன் இன்னோவேட்டர் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸஸ். ஹீ ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டி அண்ட் எசென்சியல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் டு மேனேஜ் ஏ பிஸ்னஸ். ஒரு தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்க புதிய சிந்தனைக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைபவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்க கிட்ட சிறந்த நிர்வாகத்திறன், வலிமையான குழு அமைக்கக்கூடிய திறமைகளும் மற்றும் தேவையான தலைமை பண்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது என்டர்பிரைனர்ஷிப், தொழில் முனைவுன்னு சொல்லுவோம். என்டர்பிரைனர்ஷிப் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த என்டர்பிரைனர் ஹூ அண்டர்டேக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் என்டர்பிரைஸ். இட் இஸ் த எபிலிட்டி டு கிரியேட் அண்ட் பில்ட் சம்திங். தொழில் முனைவோர் தங்களுடைய தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளை தொழில் முனைவு அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்றை உருவாக்குவதற்கும் மேலும் பெரிதுபடுத்துவதற்கும் உண்டான திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரோல் ஆஃப் அன் என்டர்பிரைனர், இது முக்கியமான கொஸ்டின்மா. தொழில் முனைவோருடைய பங்கு. என்டர்பிரைனர் பிளே எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரீஸ் எக்னாமி. நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் தொழில் முனைவோருடைய பங்கு மிக முக்கியமானது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரமோட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெல்ப் டு ரிமூவ் ரீஜினல் டிஸ்பார்ட்டிஸ் பை இண்டஸ்ட்ரியலைங் ரூரல் அண்ட் பேக்வேர்டு ஏரியாஸ். தொழில் முனைவோர் கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய தொழிற்சாலைகளை முன்னேற்றுவதுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவக்கூடிய வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குகிறாங்க. தே ஹெல்ப் த கண்ட்ரி டு இன்க்ரீஸ் த ஜிடிபி அண்ட் பெர்காபிட்டா இன்கம். இவர்கள் வந்து நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தலா வருமானம் உயர்வதற்கு உதவி புரிகிறாங்க. தே ப்ரமோட் கேபிட்டல் ஃபார்மேஷன் பை மொபிலைசிங் த ஐடில் சேவிங் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அண்ட் த கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் ட்ரேட். குடிமக்களுடைய அசையா சேமிப்புகள் மற்றும் நாட்டுடைய ஏற்றுமதி வியாபாரம் மூலமாக மூலதனத்தை செயல்பட வைக்கிறாங்க. என்டர்பிரைனர்ஸ் ப்ரொவைட் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் டு ஆர்டிசியன்ஸ் டெக்னிக்கல் குவாலிஃபைடு பர்சன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ட்ரை டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ் பை இன்னோவேஷன்ஸ். தொழில் முனைவோர் கைவினைஞர்கள், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத வழங்குறாங்க. லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. தே எனபிள் த பீப்புள் டு அவில் பெட்டர் குவாலிட்டி குட்ஸ் அட் லோவர் ப்ரைஸ் விச் ரிசல்ட் இன் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். தொழில் முனைவோர் குறைந்த விலையில் சிறந்த தரமான பொருட்களை பெறதுக்கு மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மேம்படுது. ஓகேவா? த லெசன் இஸ் ஓவர் நவ். சம்மரி ஆஃப் திஸ் லெசன். ஓகே, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஆர் குரூப் ஆஃப் ஃபார்ம் இன் எ டிஃபைனட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா தட் ஷேர் காமன் மார்க்கெட்ஸ் டெக்னாலஜிக்கல் அண்டு ஸ்கில் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகே, அதாவது தொழில்துறை தொகுப்புகள் அப்படிங்கிறது பொதுவான சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்வதுக்கு வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய ஒரு தொகுப்பு. கிளஸ்டர் மே அரைஸ் டியூ டு மெனி ஃபேக்டர்ஸ். தொழில் தொகுப்பு தோன்றதுக்கு பல்வேறு காரணிகள் அப்படிங்கிறது இருக்கும். சர்டன் கிளஸ்டர் எவால்வ் ஓவர் எ லாங் டைம் இன் ஹிஸ்ட்ரி வென் ஆர்டிசியன் செட்டில் இன் ஒன் லொக்காலிட்டி அண்ட் எவால்வ் ஓவர் செஞ்சுரிஸ். ஒரு சில தொழில் தொகுப்புகள் தோன்றிய இடங்களில் கைவினைஞர்கள் குடியேறி நெடுங்காலம் அங்கே தங்கி இருந்ததை வரலாறு வந்து கூறுது. த கோயம்புத்தூர் ரீஜின் ஆல்சோ விட்னஸ் அ டைவர்சிஃபிகேஷன் ஃப்ரம் டெக்ஸ்டைல் டு டெக்ஸ்டைல் மிஷினரிஸ் ஆஸ் வெல் அஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் மிஷினரிஸ் லைக்
electric motors and pump set for drawing ground water. Coimbatore பகுதியில் ஜவுளி இயந்திரங்கள், மின்சார மோட்டார்கள் மற்றும் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கான குழாய்கள் மற்றும் வேளாண்மை இயந்திரங்கள் அடைய பன்முகத்தன்மையை வளர்ச்சி வந்து பார்த்துருக்கு. Chennai is nicknamed as the Detroit of Asia because of its large auto industrial base. Chennai பெரிய அளவிலான வாகன தொழில்துறையுடைய தலமா இருக்கனால ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? The lesson is over now. Thank you students. Thank you one and all.